படம் நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஆன்லைன் மோசடிகளை பற்றி சொல்லியிருக்காங்க டைரக்டர் தமிழ் சொல்லுவாங்க சார், ரொம்ப நல்லா இருக்குது, மியூசிக்ஸ் எல்லாமே ஓகே, ஒரு சாங் ஒன்று இருக்குது, சாங்ஸும் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல்லாக ஆன்லைன் நம்ம காசெல்லாம் எப்படி இழக்கிறோன்றது போயிருக்கு, செகண்ட் ஆஃப் வந்து அதுலேருந்து எப்படி தப்பிக்கணுன்ற மாதிரி போட்டிருக்கு. மியூசிக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு, கரெக்டாக சொல்ல வந்திருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் இதுவாக இருக்குது, பட் நல்லாயிருக்கு. படம் ரொம்ப அருமையாக இருக்குது சார், எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். எது பிடிக்கலன்னுலாம் கிடையாது, எது தேவைன்றது தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. பிடிக்குது பிடிக்கலன்றது கிடையாது, எது தேவைன்றது காமிச்சிருக்காங்க. எல்லாமே தேவை. ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுட்டு இருக்கிற எல்லாருக்குமே நன்மையை பற்றி தான் தெரியுதே தவிர தீமையை பற்றி தெரியல. இதில் உள்ள தீமையை தெரியல, அறியாமையில் எல்லாருமே பண்ணுறாங்க, போய் மாட்டிக்கிறாங்க, மாட்டிக்கிட்டு கடைசியில் வாழ்க்கையை இழந்துடுறாங்க, உயிரியை இழந்துடுறாங்க இல்லைங்களா. அதனால் யார் எல்லாம் எப்படி இருக்கணுங்கிறத சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை பார்க்கணும். கண்டென்ட் வைஸ் வந்து ரொம்ப நல்ல கண்டென்ட்டு, பட் மேக்கிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. டெக்னிக்கலாக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்க மாதிரி இருக்குது, பட் கண்டென்ட்டு மெசேஜ் இஸ் குட். ஆ, ஒன்று கூட போரே அடிக்கலப்பா, நல்லா போதும். அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போதும். அதாவது நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன், ஏன்னா உண்மையாக நடக்குது. டெய்லி நம்ம பார்க்குற பேப்பரில் நியூஸில் எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்குறோம். அதை வந்து அப்படியே ஃபுல்லாக கொண்டு வந்து ஒரு கோர்வையாக கொடுத்துருக்குறாங்க, ஒரு மெசேஜ் கூட விடாமல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இது எல்லாருமே பார்க்கணும். இதை படத்தை ரசித்து பார்க்க வேணாம், அலர்ட்டாக இருக்கணும், அதுக்காக பார்க்கணும். எடுத்திருக்க கான்செப்ட் நல்லாயிருக்கு, அதை இன்னும் நல்லாவே மக்களுக்கு அட்டாச் ஆகிற மாதிரி இன்னும் நல்லா டெவலப் பண்ணியிருக்கலாம், பண்ணலை. ப்ளஸ்ஸுன்னு எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை, கான்செப்ட் தான் ப்ளஸ்ஸு, ஆனால் அதை அவங்க பக்காவாக பண்ணலை. இப்போ என்ன பண்ணுறான், ஒன்று ஃபோனை வச்சுருந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கோம், நோட்டிஃபிகேஷன் வருது, அதை ஆன் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து வேணாம்னு சொல்லி ஒரு சொல்லி கரெக்டாக கொடுத்துருக்கா அப்படி. அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான், இல்லைன்னு சொல்லி நல்லா இருக்குண்ணா பார்க்கலாம்ண்ணா. ஒரு மக்களுடைய கருத்தான படம், எப்படி லேடிஸு சமூகங்கள்லாம் பார்க்கக்கூடிய படங்கள், வெளித்தரன்னு கொடுத்துருக்கா அப்படி. நல்ல ஒரு தமிழ் செல்வம், நல்ல ஒரு ஸ்கிரிப்டு கொடுத்துருக்காங்க, அதில் குறை சொல்ல முடியாது, நல்ல ஸ்கிரிப்டாக இருக்குது, அதை கண்டிப்பாக பார்க்கலாம். என்ன ஒன்று ஆன்லைன் மோசடி நடக்கிற ஒன்றும் இல்லை, நடக்கிறத ஆன்லைனில் நடக்கிறதே கரெக்டாக காமிச்சிருக்காங்க படத்தில், தப்பாலாம் ஒன்றும் கரெக்டாக இல்லை, கரெக்டான படம். எப்படி நம்மளால உலகத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, லைஃப்பில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதான் ஓடிட்டு இருக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது, அதான் ஓடிட்டு இருக்கு, வேறு எதுவும் கிடையாது. விழித்தெழு படம் நல்லா இருக்குங்க, ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம், நல்லா தரமான படம், சிறப்பாக பண்ணியிருக்காங்க, ரெண்டுமே நல்லாயிருக்கு, ஃபைட்டும் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. ஆமாம் சார், இந்த ஆன்லைன் மோசடி இருக்குங்களே, அதான் சப்ஜெக்ட்டு, எல்லா மக்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். பிடிச்சிருக்கு சார், நல்லாயிருக்கு சார், சின்ன படம் தான் ஆனால் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. விழித்தெழு இந்த படத்தை டைட்டில் கேட்டவுடனே உங்கள் எல்லாருக்குமே வந்து நிச்சயமாக இதில் ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக நடக்கிற ஒரு பெரிய க்ரைமை பற்றி தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. க்ரைம்னோடனே நீங்கள் பெரிய அளவுலலாம் நினச்சிட வேணா, ஆன்லைனில் நடக்கிற சீட்டிங்ஸ், ஆன்லைனில் வந்து அவன் லோன் கொடுக்குறான், இவன் லோன் கொடுக்குறான், இந்த கேம் இருக்குது, அந்த கேம் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு இந்த கிளாஸ் எடுக்கும்போது மிஸ்பிஹேவ் பண்ணுறது, இந்த மாதிரி சில நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பேப்பரில் பற்றி